அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஸோ ஃபஸ்ட் வந்து இன்புட் டிவைஸ் இன்புட் டிவைஸ் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மகிட்டே இருக்கிற டேட்டாவை வந்து கொடுத்து அந்த டேட்டா சம்திங் ப்ராசஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ எந்த டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை நம்ம சிஸ்டம்க்கு கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதுதான் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ண போகிறோம் எந்தெந்த டிவைஸ் மூலியமாக நம்ம இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கறத இன்புட் டிவைஸ் ஸோ இதில் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கீபோர்ட் மவுஸ் டிஜிட்டல் கேமரா மைக்ரோஃபோன் டச் ஸ்கீன் ஆர் ஐசிஆர் பார்கோட் ரீடர் ஸ்கேனர் ஸ்மார்ட் கார்டு மேக்னடிக் ரீடர் நோட் ஸ்டீக்கர் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா கீபோர்ட் ஸோ ரொம்ப எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் என்னென்னு பார்த்தோன்னா அந்த கீபோர்ட் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு டேட்டா அதை டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் போது அது அல்பெட்ஸு நம்பர்ஸு சிம்பிள்ஸ் எல்லாமே வரும் ஓகே ஸோ டெக்ஸ்ட் டேட்டாவை டேரெக்டாக கம்ப்யூட்டருக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் தான் இந்த கீபோர்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த கீபோர்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டைப்ரைட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போது டைப்ரைட்டர் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக வெளியே பழைய காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது டைப்ரைட்டர்ஸ் ஓகே இப்போவும் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைப்ரைட்டர்லேயே கொஞ்சம் கீஸ் அடிஷ்னலாக இருக்கும் ஓகேயா ஸோ அந்த கொஞ்சம் மாடனாக சில கீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாமே வந்து இந்த கீபோர்டில் வந்துடும் ஸோ காமனாக இந்த கீபோர்டில் எவ்வளோ கீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் கீஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரு இப்போ ஒரு சில இதில் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டட் கீஸு கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் ஒன் டென் வரைக்கும் அது போகும் ஸோ ஒன் நாட் ஃபோர் வந்து காமனாக எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னா அல்ஃபெட்ஸு டெக் நியூமரல்கல்ஸ் சிம்பிள்ஸ் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் கீஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மவுஸு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு பாப்புலரான இன்புட் டிவைஸ் தான் இந்த வந்து மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போது இது யூஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்புட் வந்து கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்ஃபேஸ் இதுவாக நம்ம கொடுக்கறதுக்காக அதாவது பாயிண்டிங் பண்ணி கொடுக்குறோம் இப்போது மவுஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம கிளிக் பண்ணி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி எல்லா ப்ராசஸையும் பண்ணுறதுக்கு வந்து இந்த மவுஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலான ஒரு நம்ம பாம்ஸ் அதாவது நம்ம உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கும் ஓகேயா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே வந்து பட்டன்ஸ் இருக்கும் அண்ட் தென் பார்த்தோன்னா அப்படின்னா சென்டரில் ஒரு பால் இருக்கும் ஸ்க்ரோல் பால் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் அதை ஸோ அந்த பாலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு க்ளிக் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன்ஸ் வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த மூமெண்ட் இருக்கிறதுனால இந்த பால் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணுறோம்ல ஸோ அதனால் என்னென்னா நம்மளால் ஈஸியாக வந்து லொக்கேஷன் வந்து எடுத்துக்க முடியும் இப்போது ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்க டாக்குமெண்ட்டுக்கு ஃபிஃப்டித்து பேஜ் போனோம் அப்படின்னா நம்ம கீபோர்டில்னா அப் டவுன் ஆரோ இருக்கும் இல்லையா ஸோ டவுன் ஆரோ கிளிக் பண்ணிட்டே வருவோம் ஸோ ஒவ்வொரு இதாக வரதுக்கு இதுவே மவுஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பால் ரோல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து மூவ் ஆகும் ஃபிஃப்டித் பேஜ் ரொம்ப குயிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த மவுஸ் வந்து ஒரு பாப்புலரான இன்புட் டிவைஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் கேமரா ஸோ நம்ம டிஜிக்கேம் கேம் சொல்கிறோம்ல ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த டிஜிட்டல் கேமரா பார்த்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் கேப்சர் பண்ணுறோம் சவுண்டாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஸ்டில் இமேஜஸ் இருக்கும் இல்லையா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கேப்ச்சர் பண்ணுறோம் ஓகே இந்த கேப்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விதமான இன்புட் தான் நமக்கு ஓகே ஸோ நம்பர் ப்ரோட்டோ ப்ரோட்டோகேப்ஸ் வந்து அதோடய மெமரி கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும் ஒவ்வொரு கேமராவோட மெமரி எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஃபோட்டோஸோ வீடியோஸ் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா மைக்ரோஃபோன் மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சவுண்ட்ஸுக்காக தான் முக்கியமாக சவுண்டு கேட்கறதுக்கு அல்லது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நார்மலாக நம்ம ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ எல்லாமே வந்து இதில் தான் வரும் இவ ஹெட்ஃபோன்ஸ் என்ன பண்ணுற பாட்டு கேட்கவும் யூஸ் பண்ணுறோம் நம்ம பேசுறதுக்கு ஒரு மைக்காகவும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ சேம் தான் அந்த மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது ஸோ இது ரெண்டு பர்பஸ்க்கு வருது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சவுண்டு மூலயமா நம்ம வந்து இன்புட்டை வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த சாட்டிங் வீடியோ கான்ஃபரன்சிங் இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மைக்ரோஃபோன் வந்து ரொம்பவே வந்து காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணார் அமிச்சிட்டாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா டச் ஸ்க்ரீன் இப்போ நம்ம மொபைல் இல்லாமல் யாருமே கிடையாது ஓகே பட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் இந்த டச் ஸ்க்ரீனுங்கிறது இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் பட் டச் மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே வந்து டச் பண்ணி டச் பண்ணி இருக்கோம் ஓகே இப்போ கம்ப்யூ சிஸ்டம்னு வச்சுப்போமே ஒரு சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மவுஸை கொண்டு போய் அதில் வச்சு டபுள் க்ளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இப்போ இல்லாமல் இல்லைன்னா டச் ஸ்க்ரீனாக என்னென்னா ஜஸ்ட் அதை ஒரு டச் பண்ணால் போதும் அது ஓப்பன் ஆகிக்கும் நமக்கு ஸோ நம்மளோட ஃபிங்கர் டச் வேஸ்ட் பண்ணியே வந்து நம்ம இன்புட் கொடுக்கறது அதெல்லாம் இப்போ டச் ஸ்க்ரீன் அப்படிங்கும்போது நம்ம வந்து டெக்ஸ்ட் எல்லாமே டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நம்ம எழுதணும் அப்படினாலே எழுதி கூட அனுப்ப முடியும் டச்சில் நம்மளால் அந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ்டு இதுதான் இன்புட் வைஸ் தான் இந்த டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிவைஸ் ஓகே ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஸ்க்ரீனாக இருக்கும் ஸோ நம்மளோட ஃபிங்கர் பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி தான் அதோட இன்புட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேயா ஸோ மேக்சிமம் இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அவைலபிலிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வர ஆரம்பிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் மார்க் ரீடர் ஸோ ஆப்டிக்கல் மார்க் ரீடர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்கேனர் தான் ஓகே இது யூஸ் பண்ண என்னென்னா பென் பென்சில் இதெல்லாம் இருக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்மளால் ரீட் பண்ணுறதுக்கோ எது இந்த ஸ்கேனர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இதோட எக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கல் டிவைஸ் தான் அதாவது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது அண்டு ஒன் அவருக்கு வந்து டென் தௌசண்ட் டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணுற அளவுக்கு இதுக்கிட்ட கெப்பாசிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த ஓஎம்ஆரில் என்ன இருக்கும் பார்த்தோன்னா ஒரு லேசர் பீம் ஸ்கேன் டெக்னாலஜி இருக்கும் ஸோ அந்த லேசர் பீம் இருக்கிறதுனால பேப்பர் நம்ம ஈஸியாவது வந்து ஸ்கேன் பண்ணிடணும் நம்ம கொடுக்க ஒரு டாக்குமெண்ட்டை அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா வா ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்குது ஸோ குரு குட் கொஞ்சம் நேரத்துலையே பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நிறைய டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ண முடியுது தான் சொன்னால் ஒன் ஹவருக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் தௌசண்ட் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஸ்கேனர் ஸோ ஒரு பாப்புலரான இன்புட் டிவைஸ் தான் இது ஃபோட்டோ காப்பி மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ காப்பீஸாக எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்கேனர் அப்படிங்கும்போது பிரிண்டடாவோ இல்லை ஹேண்ட்மேடாவோ அல்லது ஃபோட்டோகிராஃபு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இல்லை எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து கம்ப்யூட்டரை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தோன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அதை ரெசல்யூஷன் கலர் டெப்த்து ஸ்பீடு இதை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றத்தோட கெப்பாசிட்டியும் வந்து சேஞ்ச் ஆகும் நமக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஸ்மார்ட் கார்ட் ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் கார்டு தான் சின்ன சைஸில் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் இருக்கும் அதில் வந்து பிளாஸ்டிக்ல தான் அது ரெடி பண்ணியிருப்பாங்க அண்ட் அந்த பிளாஸ்டிக் கார்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிப்பை வந்து இது பண்ணி யூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சிப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறதோ அது ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுறோம் ஓகே இந்த கார்டில் உள்ள டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு நம்ம கார்டு ரீட்ரு யூஸ் பண்ணிப்போம் ஸோ இது நார்மலாக எப்படி இருக்கும்னு பார்த்தாலும் ஸ்கேனர் மாதிரி தான் இதை ஆக்ட் பண்ணணும் நமக்கு பேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நான் அதிகமாக இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு கார்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா யூனிக்காக ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம அந்த கோடு இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் பேங்க்கில் தான் இந்த ஸ்மார்ட் கார்டோட யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்கோட் ரீடர் ஸோ இந்த பார்கோட் ரீடர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்துருப்போம் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதில் இந்த லைன்ஸ் இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா இதை மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஸ்கே அப்படியே இந்த பார்கோட் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அது அதோட டேட்டா எல்லாமே வந்துடும் அது இந்த ப்ராடக்ட்டு அது வந்து இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோடய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும் ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரிண்டட் கோடை தான் வந்து ரீட் பண்ணுவது ஸோ ஒவ்வொரு கோடுக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு நீங்கள் ப்ராடக்ட்லையுமே பாருங்களேன் அது ஒரு கோடு வந்துட்டு வேரி ஆகும் ஜஸ்ட் இந்த பிளாக் கலர் லைன்ஸ் தான் பட் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனுமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை வச்சு தான் அதோடய யூனிக்னஸ் இருக்குது ஸோ வந்து ஃபாஸ்ட்டாகவும் எரர் ஃப்ரீயாகவும் இன்ஃபர்மேஷனை வந்து கம்ப்யூட்டரில் வந்து இன்புட்டாக கொடுக்கும் ஸோ இதை அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்லேயும் புக் ஷாப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் சோர்ஸ் இருக்கும் அல்லது லைட் சென்சார் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அப்போ நம்ம அதை கிளிக் பண்ணும்போது அப்படி தான் என்ன பண்ணுது அந்த சென்சார் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிக்குது நெக்ஸ்ட் என்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னா மேக்னடிக் இன் கேரக்டர் ரெகனேஷன் எம்ஐசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ ஓகே இது வந்து என்னென்னா கேரக்டர் ரெகனேஷன் டெக்னாலஜி எப்போவுமே இது எங்கே அதிகமாக யூஸ் பண்ணாங்கன்னா செக் புக் இருக்குல்ல செக் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டமாவில் பார்க்கும்போது சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட் இது டைப் பண்ணியிருக்கோம் சில நம்பர்ஸ் ஓகே அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க்கோட கோடு அக்கௌண்ட் நம்பரு செக் நம்பரு செக் அமௌண்ட்டு அப்புறம் அதுக்கு இண்டிகேட்டர் இந்த மாதிரி உள்ளதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம் ஓகே அந்த எம்ஐசிஆர் அப்படிங்கிறத ஸோ இதை வந்து ஹியூமன் எரர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டிவைஸை வந்து கண்டுபிடிச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் ஓகே ஏதோ ஒரு இது பிரிண்டர் ஆகிருக்கக்கூடிய கேரக்டரை டேரெக்டாக ரீட் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ புக்கில் வந்து பேஜெலாம் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் நமக்கு வந்துடும் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பேஜ்லேயுமே வந்து இது லெட்டர் இது பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் ஓசியாரை நம்ம வந்து யூஸ் இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இன்புட் டிவைஸ் என்ன அப்படின்னா லைட் பென் லைட் பென் அப்படிங்கிறதுக்காகனா நம்ம இப்போ ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்கூல்ஸ் அண்ட் தான் அதிகமாக இது யூசேஜ் இருக்குது கம்பெனிஸ்லேயும் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம அப்படியே அதில் மார்க் பண்ணி கட்டுறதுக்கு அல்லது அதை டினோட் பண்ணுறதுக்கு அதாவது அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லைட் பெண்ணோடய யூசேஜ் இருக்குது ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பென் மாதிரியான டிவைஸு அதில் வந்து அதோடய எட்ஜில் வந்து லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மானிட்டரோட கனெக்ட் பண்ணிடுவோம் ஸோ கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எந்த இடத்துல வந்து அதை ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அது கிளிக் பண்ணோம் அது ஓப்பன் பண்ணனோ அதை செய்யும் இல்லை ரைட் பண்ணோம் அப்படின்னா ரைட் பண்ணோம் ஸோ அது ரெண்டு எல்லா ப்ராசஸுமே அது செய்யும் அந்த லைட்டு வந்து அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் டிடெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த லொக்கேஷனுக்கு அது கனெக்ட் பண்ணிவிடும் ஓகே அந்த பெண்ணோட பாயிண்ட் எங்கே இருக்கும் அந்த டிப் பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த பாயிண்ட் எங்கே டினோட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் அதோடய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா மேக்னட்டிக் ரீடர் மேக்னட்டிக் ரீடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்னடிக் ஸ்ட்ரிப் வச்சு கொடுத்துருப்பாங்க ஒரு கார்டு இருக்கு அப்படின்னா கார்டில் மேக்னட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் ஓகே ஸோ இந்த கார்டோட ஓனர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குயிக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மேக்னெட்டிக் ரீடரை வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓனரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டேக்கர் அதாவது ஸ்டேக்கர் அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்து எல்லாத்தையுமே வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்காக நம்ம எந்த ஒரு சர்வேஸில் நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை நம்மளோட நேச்சுரல் ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி எழுத போகிறோன்னா எலக்ட்ரானிக் பென் லைட் பென் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் நோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதை ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் மெமோஸு எதுவாக வேணாலும் இருக்கும் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணால் கேப்ச்சர் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஸோ கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படிங்கிறது இமேஜ் ஃபார்மெட்டில் இருக்கும் நமக்கு ஸோ இது எல்லாம் தான் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா இன்புட் டிவைசஸ் ஸோ இந்த இன்புட் டிவைசஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை வந்து கம்ப்யூட்டரில் வந்து ப்ராசஸ் பண்ணுறது கொடுக்குறோம் அல்லது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்